என்னக்கா, உங்க பையன் போனுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? உங்க வீட்டுல போன் வேலை செய்யலையா? ஒரு வாரமா வேலை செய்யல, என்ன செய்யறது? மலேசியால இப்ப என்ன டைமோ? நான் அம்மா பேசுறேன்ப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா குடுமா பாச கொட்டியாக்கு, எப்படின்னா இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்களாவா? ஓ, கோயம்புத்தூர்காரன கல்யாணம் பண்ணதுல இருந்து அந்த பாஷை பேச ஆரம்பிச்சிட்டல. அண்ணே எப்படி இருக்கீங்க? புரியுதே, திருநெல்வேலி பாஷா. யாரு, லக்ஷ்மியா? ஆமாண்ணே, லக்ஷ்மி தான் பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து அவசரம். கூட இப்படி போனே. ஆ, எப்படி இருக்க? சொல்லுங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, நான் நல்லா இருக்கேன். ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். அதான் கோயம்புத்தூர். என்ன விஷயம்? அம்மாட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு இங்க ஒரு பொண்ண புடிச்சிருக்கு. என்னது? எனக்கு இங்க ஒரு பொண்ண புடிச்சிருக்கு. என்னது பொண்ண புடிச்சிருக்கா? ஏய், என்ன அண்ணே, என்ன லவ் பண்ணது? நானே சொல்லல. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா. நல்ல பொண்ணா பாத்தனே, வெளிநாட்டு பொண்ணு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல. அம்மா, ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணு கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டியா? இன்னும் சொல்லல. உங்களை போய் யாராச்சும் வேணாம்னு சொல்லாங்களாக்கோ. சீக்கிரம் சம்மதம் கேட்டு தகவல் சொல்லுங்க. சொல்லிட்டு ஃபோன் பண்றேன். அப்படியே பொண்ணோட போட்டோவே வீட்டுக்கு அனுப்பி வைங்க, எல்லாரும் பார்க்கணும். சரிமா. கமிங் கமிங். பா, ஒரு சூடா இருக்கு தண்ணி. ஹலோ, ப்ளீஸ் கமிங். மே கமிங். என்னங்க உங்க வீடு இப்படி கேக்குறீங்க? ப்ளீஸ் கமிங். ரொம்ப நேரமா பில் அடிச்சிங்களா? இல்ல இல்ல. ஓ சாரி, இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன். ஒரு செகண்ட் இருக்க, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல. என்ன விஷயம்? என்னங்க இது? ரிங். ரிங் தெரியுதுங்க, எதுக்கு? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம், அதுக்காக தான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். வர்ஷா, நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அது என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு காதலர் தினம், கிஃப்ட் தரீங்க. நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டை நான் வாங்கிட்டேன்னா, நான் உங்களை காதலிக்கிறேன்னு அர்த்தமாயிடும். ஏற்கனவே நான் காதலிக்கிறேன். பேர் இந்திரா. நீங்கள் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. வருத்தப்படாதீங்க ப்ளீஸ். வருத்தப்படலை, என்ன பண்ண முடியும்? பணத்துக்கு ஆசைப்படுற இந்த காலத்தில் மனசை நேசிக்கிற உங்களை மாதிரி ஒருத்தரை கிடைச்சதுக்கு அந்த பொண்ணு உண்மையிலே ரொம்ப லக்கி. அவங்கள நினச்சா எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது. அம்மா, இன்னைக்கு காதலர் தினம், அவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை ஃபோன்லேயாவது பேசுனீங்களா? நேர்லேயாவது பார்த்தீங்களா? நீங்கள் காதலிக்கிறது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லையே. முதல்ல போய் சொல்லுங்க, சம்மதம் வாங்குங்க. ஒருத்தர் மட்டும் காதலிச்சா அதுக்கு பேர் முழுமையான காதல் இல்லை. அவங்க சம்மதத்தை வாங்குங்க, லேட் பண்ணாதீங்க. நிச்சயமா, நாளைக்கு அவங்ககிட்ட கேட்குறேன். டே, வருஷா சொல்கிறது கரெக்டரா? இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம், அந்த இந்திராவுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது கிஃப்ட் கிஃப்ட் கொடுத்துருக்கலாம்ல? புரியாமல் பேசாதரா. இதே வேலண்டைன்ஸ் டேக்கு நான் காதலிக்காத வருஷம் எனக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன். இந்திரா பேசுகிற பழகிறா, நான் காதலிக்கிறாளான்னு தெரியல. நான் எப்படி கிஃப்ட் கொடுக்க முடியும், ஃபோன் பேச முடியும்? இப்படியே சொல்லிட்டுறா. அந்த வருஷமாவது பரவாயில்ல, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பார்ட்னரோட பொண்ணு. நீ அவளை காதலிச்சிருந்தா ப்ரொமோஷன் கிடச்சி நீ டெவலப் ஆகிருப்பேன், நானும் கூட சேர்ந்து செட்டில் ஆகிருப்பேன். இந்த பாரு, எனக்கு இந்த சிபாரிசு ரெக்கமெண்டேஷனாக பிடிக்காது. நான் உழைப்ப நம்புறேன். வருத்தப்படாதீங்கக்கா, சாப்பிட வாங்க. எங்க ஊர்காரங்களுக்கு புத்தியே கிடையாது, யாரும் தேர்ந்தெடுக்கணும் கூட தெரியாது. அப்படியெல்லாம் சொல்லாத. வாங்கக்கா, நீ போ. அவன் வேலை செய்யற ஹோட்டல்ல நானும் ஒன்னாவது பார்ட்னருங்கிறதே அவன் மறந்துட்டான். நான் வேணா அவங்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம்ப்பா. காசாலேயோ பதவியாலேயோ காதலை விலைக்கு வாங்க முடியாத. சேர்றவங்க தான் சேருவாங்க. யார் நினைச்சாலும் ஒருத்தரை
சேர்த்து வைக்கவோ பிரிச்சு வைக்கவோ முடியாத. சரிம்மா, உள்ள வந்து படு, பனியா இருக்கு. நீங்க போங்கப்பா. உள்ள வாம்மா. ப்ளீஸ். தேர்ட்டி, தேர்ட்டி ஒன், தேர்ட்டி டூ, தேர்ட்டி த்ரீ, தேர்ட்டி ஃபோர், தேர்ட்டி ஃபைவ், தேர்ட்டி சிக்ஸ், தேர்ட்டி செவன், தேர்ட்டி. ஹலோ. ஹலோ, சாரி லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்ல நிறைய வேலை. எப்போ வந்தீங்க? அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆமாங்க, இந்த ட்வின் டவர் ஒரு தடவை என்ன 85 ஃப்ளோர்னு வருது, இன்னொரு தடவை என்ன 96 ஃப்ளோர்னு வருது. மொத்தம்ல எத்தனை ஃப்ளோருங்க? இதுலயா எண்ணி பாத்தீங்களா? ஆமா, மொத்தம் 88 ஃப்ளோர். நீங்க எண்ணி பாத்தீங்களா? இல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க, ஆனா நான் அடுத்தவங்க அனுபவப்படுறத பார்த்தே தெரிஞ்சுக்குவேன். அதுதான் நமக்குள்ளே இருக்கிற வித்தியாசம். எப்படி? அப்புறம் ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும்? சொல்கிறேன், அது வந்து எங்கள் அப்பா இருந்தப்போ நான் எழுதேன். அப்போ ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் நீ குடும்பத்தில் பெரியவன், நீ எழுதா எப்படின்னு கேட்டாங்க. அப்படியே மனசுக்கு எல்லாக்கிட்டு அழுகையை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் எழுதுதே இல்லை. ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வாழ முடியாது. என்ன சொல்றீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. திடீர்னு கேட்டீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. வர ஒன்னாம் தேதி நான் யோசிச்சு பதில் சொல்றேன். ஓகே, நல்லா யோசிச்சு குடும்பத்துல பேசி ஒரு முடிவெடுங்க. வர ஒன்னாம் தேதி நான் முடிவு சொல்றேன். காதலிக்கிறது ரொம்ப சுலபங்க, ஆனா இந்த காதலின் வழி வரதான் ரொம்ப கஷ்டம். நல்ல முடிவு எதிர்பார்க்கிறேன். ஒன்னாம் தேதிக்காக காத்துட்டு இருக்கேன். நிச்சயமா வரேன். டேக் கேர்லா. பை.